Triple kill. வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கேமிங் டெவலப்மெண்ட். இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஃபிஸ்ட் சேலஞ்ச் தான் வந்து பார்க்க போகிறீங்க. தீபாவளி ஸ்பெஷலாக வந்து போனால் ஃபிஸ்ட் சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஹீரோயிக் ஃபைவ் ஸ்டாரில் தான் வந்து நான் பண்ண போகிறோம். மாஸ்டருக்கு ஒரு 100 பாயிண்ட் இருக்கும்போது தான் இந்த சேலஞ்ச் வந்து நான் பண்ணிட்டுருக்கேன். வேறு லெவலில் ஃபன்னாகவும் இந்த வீடியோ வந்து போனால் இருக்க போகுது. ஸோ எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி தீபாவளி. சேஃபாக வந்து போனால் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சேஃபாக வந்து போனால் ஃபேமிலியோட ஹாப்பியாக வந்து போனால் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் டேபிள் குட்டிஸ் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை வந்து போனால் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வந்து நான் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ வாட்டி வந்து ஃபிஸ்ட் சேலஞ்ச் வந்து மூலம் பண்ணியிருக்கோம், என் கோல்டுலேருந்து ஹீரோயிக் கூட ஈஸியாக வந்து மூலம் ஃபிஸ்ட் சேலஞ்ச் வந்து மூலம் போட்டு முடிச்சிருக்கோம். அப்புறம் கிராண்ட் மாஸ்டரில் ஃபிஸ்ட் போட்டிருக்கேன். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து நம்மளால் ஃபிஸ்ட் சேலஞ்ச் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா சோனியா, டிமிட்ரி, ஓரியன்னு அப்புறம் ஃப்ளாஷு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது ஃபிஸ்ட் போடுறது ரொம்பவே கஷ்டம். ஆனாலும் நான் வந்து ஃபிஸ்ட் போடுற அளவுக்கு சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு எனிமியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் அவனை ஃபிஸ்ட் போட்டு கில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். என்கிட்டயே வந்து பண்ணால் ஒரு எனிமி இருக்கான். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கில் ஆஃப் போட்டேன், டப்புனு வந்து பண்ணால் அவனை ஃபிஸ்ட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவன் எடுத்துகிட்டு வந்து கேரக்டர் வந்து பண்ணால் ஃப்ளாஷ் பவர் வந்து பார்த்திங்கனா இருக்கும்ல, சரு சருன்னு போகும்ல, அது மட்டும் யூஸ் பண்ணியிருந்தா ஈஸியாக நம்மளை அடிச்சிருப்பான். நல்ல வேலை ஸ்கில் ஆஃப் எடுத்துகிட்டு வந்ததுனால ஈஸியாக வந்து அவனை ஆஃப் பண்ணி அவன் ஸ்கில் யூஸ் பண்ண முடியாமல் அசால்ட்டாக வந்து பண்ணால் அவனை வந்து ஹெட்ஷாட் அடிச்சு வந்து பண்ணால் ஃபஸ்ட் கில் வந்து பண்ணால் எடுத்துகிட்டு ஆச்சு. ஃபஸ்ட் கில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த கில் வந்து பண்ணால் பிடிக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எப்படியும் வந்து திருப்பி இங்கே தான் வந்து பண்ணால் இறங்குவான். ஸோ ஆமாம், இங்கே தான் வந்து நான் இறங்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் தான் ட்ராப் வந்துருக்கு, அதில் வெஸ்ட் கிஸ்டெல்லாம் வந்து பண்ணால் எடுத்துக்கலாம். ஏன்னா 11 வெஸ்ட் தான் இருக்குது. சப்போஸ் அவன் ஷார்ட் ரேஞ்ச் கன் வச்சுட்டு டொர்ன்னு வந்து பண்ணால் அழுத்துனான்னு வச்சிங்களேன், நம்ம செத்துருவோம். நம்ம ஃபிஸ்ட்டு சில டைமில் வந்து பண்ணால் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்ம வந்து விளையாடிட்டு இருக்குது வேறு சர்வர்லேருந்து, இந்தியன் சர்வரில் வந்து பண்ணால் விளையாடிட்டு இருக்கேன், நிறையவே டிலே இருக்கும். இப்போ எனிமி பக்கத்தில் வந்துட்டேன், கீழே தான் வந்து பண்ணால் இருக்கான். அதே பயவுல தான் சரி கிட்ட போயிட்டு வந்து பண்ணால் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வந்து அடிக்கலான்னு வந்து பாருங்க, கரெக்டாக ஜம்ப் பண்ணால் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ 75 கொடுத்தேன், டேபிள் மேலெல்லாம் நின்ட்டான் டப்புனு. எனக்கு பயம் வந்துருச்சு, ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணாவே நம்மளை ஈஸியாக வந்து போனால் அடிச்சிருவாங்க. நான் ஹெட்ஷாட் அடிச்சு கூட அவன் வந்து சோனியா ஆட்டிட்டு ஆயிடுச்சு. எங்கே நம்மளை அடிச்சிருவானோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த சைடு இந்த சைடுன்னு சொல்லிட்டு சும்மா ஆட்டம் காட்டிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவனும் செத்து போயிட்டான். ஸோ ரெண்டு வாட்டி ஒரு எனிமியாக அடிக்கிறதா இருக்குது. பாருங்கள் என்னென்னலாம் மாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லி. இப்போ பக்கத்துலேயே வந்து போனால் ஒரு எனிமி இருக்கா, ரொம்ப நேரமாக இந்த கல்லுக்கு மேலேயே இருந்தான். கல்லுக்கு மேலெலாம் நிற்கிற எனிமையெல்லாம் நம்ம போயிட்டு ஏறி போயிட்டு ஃபிஸ்ட் அடிக்கிறதுக்குள்ளே சாவடிச்சிருவாள்ல, அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் அவனே வந்து போனால் பேக் அடித்தான். சரி அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து க்ளோ ஆல் போட்டு வந்து போனால் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் வந்து போனால் வழக்கம் போல ஸ்கில் ஆஃப் வந்து போனால் தூக்கி போட்டுலாம். இவன் ஓரியன் கேரக்டர் வேறு வச்சிருக்கான். அப்புறம் ரொம்பவே கஷ்டமாயிடும். கிட்ட போயிட்டு ஃபிஸ்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்க ட்ரை பண்ணேன். கடைசியாக வந்து மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. கடைசியாக எப்படியோ நல்லாவே அவன் எனக்கு டேமேஜ் பண்ணான். அவனை ஃபிஸ்ட் அடிச்சு வந்து போனால் ஹெட்ஷாட் போட்டு கில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சுற்றி க்ளோவல் போட்டு மெடிக்கிட்டு போட்டுருந்தா குறுக்கில் இந்த கோஷிக்கு வந்தான்னு சொல்லிட்டு ஒருத்தன் பைக்கில் வந்து என்னை ஏற்றிட்டான். ஹெல்த் வர 50 தான் இருந்துச்சு. நல்ல வேலை நிப்பாட்டி வந்து என்னை அடிக்க ட்ரை பண்ணல, வட்டாமாமே டொருன்னு சொல்லி வந்தோன்னா போயிட்டான். ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சாதகமாக ஆயிடுச்சு. ஏன்னா இறங்கி ஒரு அடி அடிச்சுருந்தா கூட நம்ம செத்துருப்போம். கொஞ்ச நேரத்தில் எனக்கு சாவு பயம் காமிச்சிட்டான் பருமா, சாவு பயம் காமிச்சிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணினாலும் அவன்கிட்ட வம்பு வேணாம். ஏன்னா வண்டியில் வந்து ரொம்ப சுத்திக்கிட்டே இருப்பான், நம்ம எப்படி போயிட்டு அடிக்கிறது அவனை சொல்லுங்க. நான் ஃபிஸ்ட்டு அதனால அவனை விட்டுட்டேன். கடைசியாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எனிமி மேலே இருக்கிற எனிமியை அடிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தானா சைலண்ட் கில்லராக பின்னாடி போயிட்டு அடிச்சிடலாம்னு நினச்சா அவனை பார்த்துட்டான். அது மட்டும் இல்லாமல் சர்வரில் ஃபிஸ்ட் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் ஃபிஸ்ட் சேலஞ்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த சர்வரில் தான் எனக்கு ரொம்பவே ஏமா, அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால நம்ம கொஞ்சம் வந்து பேக் அடித்து வீட்டுக்குள்ளே போயிடலாம்னு பேக் அடித்து வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் விடாமல் என்னை செம்மையாக வந்து போனால் டேமேஜ் பண்ணிட்டேன். இப்போ என் கையில் தான் சாகணும், கண்டிப்பாக இவனை ரிவெஞ்ச் எடுக்கணும். வந்துட்டான் பாருங்கள், கரெக்டாக ஸ்கில் ஆஃப் தூக்கி போடுவோம் பாருங்களேன். திப்பு திப்புன்னு ஓடி போயிட்டான். அட பாவி, என்னை அடிக்க வருவான்னு நினச்சா பயபுள்ள டம்மி பீஸ்ன்னு நினைக்கிறேன். கேரக்டரை நம்பி தான் நிறைய பேர் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ கேரக்டர் ஆஃப் போட்டோன்னா ஓடு 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 காலி ஓட்டுவாங்க. அந்த சைடு போயிட்டு எல் ஷேப்பில் வந்து நான் உட்காந்துட்ருக்கான். டே வேஸ்ட்டாக போயிச்சா நம்ம ஸ்கில் ஆஃபும். சரி இவனை வந்து வெயிட் பண்ணி இவனை அடிச்சே ஆகணும், ஏன்னா எனக்கு ரொம்பவே தொல்லை பண்ணிட்டான், செம்மையாக டேமேஜ் பண்ணிட்டான். இவனை அடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மேலே வேறு ஃபைட்டு, நம்ம எங்கேயும் போக முடியாது, இந்த இடத்துல தான் உட்காந்துருக்க முடியும். ஏன்னா இந்த இடம் தான் கவர். ஓப்பனில் ஃபைட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில்.
கடைசியில் வந்தான் பைபிள் அவனை ஸ்கில் ஆஃப் போட்டு இந்த வாட்டி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்கில் ஆஃப் தூக்கி போட்டு அவன் பின்னாடியே ஓடிட்டுருக்கான், அவன் ஜோனுக்கு ஓடிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். என்ன பார்த்துட்டானா இல்லையான்னு தெரியல. ஐயோ பார்த்துட்டான் போல, அடிக்க ட்ரை பண்ணுறான். ஃபிஸ்ட்டு போட்டே அவனை எப்படியாச்சு அவனை ஃபிஸ்ட்டு போட்டான் பாருங்க, கரெக்டாக ஹெட் ஷாட் அடிச்சு வந்து பாருங்க, நாக் டவுன் ஆகிட்டான், ஊசி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். டப்பு டப்புனு அவனை கில் வந்து எடுக்கணும், ஜோன் வேறு வந்துருச்சு, அவன்கிட்ட ஊசி இருந்தது, க்ரோனோ இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய மெடிக்கிட்ஸு, அப்புறம் இன்னிலர் 13 இருந்துச்சு. இதெல்லாம் வேறு லெவலில் வந்து பார்த்தா நம்மளுக்கு யூஸ் ஆகணும். அப்படியே வந்து ஜோனுக்குள்ளே போக வேண்டியதான். பாருங்கள், இது வரைக்கும் நான் கன்னே வந்து பிறகு எடுக்கல, சூப்பராக வந்து பிறகு போயிட்டுருக்கு. 4 கிலோ வந்து பிறகு எடுத்துட்டேன். ஜோன் பக்கத்தில் இருக்கும்போதே நம்ம அவுட் ஜோனில் உட்காந்துட்டு மெடிக்கிட் போட்டிருக்கோம். சேஃப்டிக்கு ஒரு க்ளோவல் போட்டுக்கிட்டு மெடிக்கிட் போடலான்னு சூப்பர் மெடிக்கிட் வந்து பிறகு போட்டுட்டேன். அலைய வேறு 6 பேர் இருக்காங்க, 4 கிலோ தான் வந்து பிறகு எடுக்க முடியும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளால் 10 கிலோலாம் வந்து ஃபிஸ்ட்லலாம் வந்து பிறகு ட்ரை பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆடணும். மேலே வந்து பிறகு எனிமி இருக்காங்களான்னு தெரியல, ஆனால் சைட்லேருந்து எனிமி ஒருத்தவன் என்ன டேமேஜ் வந்து பிறகு பண்ணிகிட்ருக்கான். மேலே 2 பேர் இருக்காங்க, டீம் அப்பு. ஐயோ சோலி முடிஞ்சிருச்சு, ஒருத்தவன் அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ 2 பேர் வேறையா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே ஒரு க்ளோவில் வந்து பிறகு போட்டுடலாம், லான்ச் பேடு இங்கே போட்டு நம்ம ஜோனுக்குள்ளே வந்து பிறகு பறந்து போயிட வேண்டியதான். ஆனால் ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன், லான்ச் பேடை ரொம்ப தூரம் வச்சு போடணும். எனக்கு வந்து ஜோன் வந்து பிறகு சின்னதாக இருக்கா, ஸோ எண்டில் போய் அங்கே தான் விழுவான்னு நினச்சா கரெக்டாக சென்டரில் வந்துட்டேன். அட பாவிங்களா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. சேஃப்டிக்கு கூட ஒரு க்ளோவில் வந்து பிறகு போட்டுடலாம். என் க்ளோவில் வேறு வந்து பிறகு உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, பின்னாடி வேறு எனிமி இருக்கானா. சோலி முடிஞ்சிருச்சு, எடுத்த க்ரோனரும் இங்கேயும் வேஸ்ட்டு. ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இல்லைனா நம்ம இங்கே செத்துருவோம். டெவில் எப்படி யோசிரா யோசி யோசி யோசி, இல்லைனா செத்துறோடா 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 யோசிரா யோசிரா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. முன்னாடியும் எனிமி இருக்கான், பின்னாடியும் எனிமி இருக்கான், அது இல்லாமல் 2 பேர் டீம் அப் வேறு பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் செத்துடா எஸ்பிடியில், அங்கே வந்து ஃபைட் வந்து பண்ண போயிட்டுருக்கு, முன்னாடி வேறு 2 பேர் இருக்காங்க, பின்னாடி இருக்க எனிமி தான் செத்துட்டானோ, ஒன்றுமே புரியலையே. அடப்பாய்ங்களா, எதுவுமே புரியாமல் நடுவில் வந்து பண்ணால் மாட்டிக்க வச்சுட்டீங்க, என்ன தான் பண்ணுறது. அங்கே ஃபைட் வந்து பிறகு போயிட்டுருக்கு, அங்கே 2 பேர் இருக்காங்க. ஸோ யார் செத்தாங்கன்னே ஒன்றுமே புரியல. கீழே இருக்கிற இனிமே இருக்கானா இல்லையானான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்து பிறகு போனேன். 2 க்ளோவால் யூஸ் பண்ணிட்டோம், ஒன்று 2 க்ளோவால் இருக்குது. ஸ்கில் ஆஃப் தூக்கி போட்டு அவனை வந்து பிறகு அடிச்சு ஆகணும். அவனை ஸ்கில் ஆஃப் வந்து பிறகு தூக்கி போட்டுட்டேன், ஒரு க்ளோவால் போட்டு ரெஸ்ட் பண்ண வேண்டியதான். ரெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், போயிட்டு டப்புன்னு வந்து பிறகு ஃபிஸ்ட் அடிச்சிடலான்னு பார்த்தா எங்கே இருக்கானே இனிமையை தெரியாமல் போயிடுச்சு. கடைசியாக அவனை ஃபிஸ்ட்டு வந்து பிறகு அடிச்சு ஆகிற ஒரு கட்டாயம். கடைசியாக வந்து பிறகு அவனை அடிச்சு கில் வந்து பிறகு பண்ணிட்டேன், நார்மல் டேமேஜ் பண்ணி தான் கில் பண்ணேன். லாங்லேருந்து அவன் ஒரு டேமேஜ் வந்து பிறகு பண்ணால் 2 பேரும் டீம். ஐயோ அவங்க தான் இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் கடைசியில் வந்து பண்ணால் தனியாக இருக்கும் போல. 3 பேரா அலைவு, இவங்க 2 பேர் நான், கடைசியாக உட்காந்து உட்காந்து வந்து பண்ணால் ஃப்ரெண்டாக வந்து பண்ணால் அவங்களையும் பிடிச்சிட்டாச்சு. ஸோ எனக்கு வேறு நம்பிக்கையெல்லாம் வேறு ட்ரோகன் வச்சுருக்காங்க, கிட்டக்கு வந்து பண்ணால் கில் எடுக்கலன்னு சொல்லிட்டு நம்மளை அடித்தாலும் அடிச்சிருவான். எனக்கு ஒரு பயமாக இருக்குது, இவங்க எத்தனை பேரை துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே. ஸோ எதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவன் எல்லா கண்ணை வந்து பண்ணால் கீழே போட்டான், நம்புகிறேன்டா இப்போ அவங்கள நம்புகிறேன். இப்போ அவனும் கன்ஸ் எல்லாம் வந்து பண்ணால் கீழே தூக்கி போட்டான். ஹீலிங் பேட்டில் தான் வந்து பிறகு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் வந்து பிறகு கீழே போட்டாக்க, ஆனால் மெடிக்கிட்டு மட்டும் கீழே போடல. அப்படின்னா அவங்ககிட்ட நிறைய மெடிக்கிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட 14 மெடிக்கிட்ஸ் இருக்குது, ஆனால் சூப்பர் மெடிக்கிட் அவ்வளோவா இல்லையே, நம்மகிட்ட கம்மியாக தான் வந்து பிறகு இருக்கும், ஒரு 5 கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்ககிட்ட வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம். ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து பிறகு நிறைய பேர் வந்து பிறகு துரோகம் பண்ணியிருப்பாங்க, நம்மளையும் துரோகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கன்னு வந்து கீழே போட்டிருந்தாலும் எனக்கு பேட்டு கையில் வச்சுருக்கானே எதுக்குன்னு தான் தெரியல. அடப்பாரி அவன் கன் எடுத்துட்டாங்க ட்ரோகன்னு, இவங்களை நம்ப முடியாது. சரி நம்ம வந்து கொடியை குத்தி நம்ம ஒரு யூடியூபர்னு காமிக்கலாம், டிவிஎம்டி லைவ்னு யூடியூபர்னு நினைப்பாங்கன்னு சொல்லி குத்தி இது பண்ணி வச்சுருக்கிறேன் கொடியை. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ட்ரோகனை கீழே போட்டாங்களா, ஆமாம் கன்னும் கீழே வந்து பிறகு போட்டான், அப்புறம் வந்து கட்டையும் இவனும் கீழே வந்து பிறகு தூக்கி போட்டான். நம்மக்கிட்ட மெடிக்கிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன், 5 கிட்டே இருக்குது சூப்பர் மெடிக்கிட்டு. இது போட்டுக்கிட்டு வின் பண்ணலாமா, இல்லை வந்து இவங்களுக்கு வின் வந்து பிறகு விட்டு கொடுக்கலாமா, ஒன்றுமே புரியல. ஆனால் எனக்கு ஒரு சைடில் குத்திக்கிட்டே இருந்துச்சு, டீமை பண்ணி எவ்வளோ பேர் அடிச்சிருப்பாங்க, இவங்கள துரோகம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நான் ஸ்கில் ஆஃப் வந்து இப்போ நான் தூக்கி போட மறந்துடுவேன் பாருங்கள், ஸ்கில் ஆஃப் இருக்குது. இவங்க வந்து எங்கேயாச்சும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா, ஒருத்தவன் இப்போயே டிமிட்ரி வந்து நான் தூக்கி போட்டான், 2 பேரும் ஒரே சைடில் வந்து பிறகு நின்றுருக்காங்க. ஃபிஸ்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கிட்ட போன பாருங்க, நான் ஏஞ்சி நின்ட்டேன். ஐயோ மிஸ் பண்ணிட்டுனேன், கடைசியாக ஒருத்தவனை வந்து பிறகு நான் பண்ணோம், ஒன்னொருத்தவன் எனக்கு அடிக்கிறான், ஜோன் வேறு வந்துருச்சா, எழுத்து வந்து பிறகு சரு சருன்னு வந்து பிறகு உறிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நானும் வந்து ஊசி குத்தி எழுந்திருக்கலாம்னு பார்த்தா அவன் டிமிட்ரி போட்டு வந்து பிறகு நாக்டவுன் ஆகிட்டான். ஏன்னா ஸ்கில் ஆஃப் தூக்கி போட்டுருக்கணும், ஆஃப் பண்ணியிருந்தால் நான் வின் பண்ணியிருப்பேன், இவங்களுக்கு செம்மையாக துரோகம் பண்ணியிருக்கலாம். கடைசியில் வந்து கற்று வச்சிருக்க மொத்த வித்தனையும் வந்து வீணாக போயிடுச்சு. ஸோ வேறு லெவலில் பல்ப் வாங்கினேன். கடைசியில் இவன் இன்னும் வந்து பிறகு பண்ணிட்டு போயிட்டான், எனக்கு செம்மையாக வந்து பிறகு பல்ப் மண்ட்டாக வந்து பிறகு மாறிடுச்சு. ஆனாலும் ப்ளஸ் ஏறிச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய்.